எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்ததன் பின் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாபியன்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் சாந்தியும் சமாதானமும் நின்று நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிகு இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு ஹிஜ்ரி 11 ரபியுல் அவ்வல் மாதம் 12 நாள் இந்த உலகத்தை விட்டு பிரிகிறார்கள். அதாவது திங்கட்கிழமை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணமாகிறார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கம் செய்யப்படுகிறார்கள் செவ்வாய்க்கிழமை பகல் டைமா அல்லது புதன் இரவா? செவ்வாய் பகலா அல்லது புதன்கிழமை இரவா என்பதில் அறிஞர்களுக்கு மத்தியில் சின்னதோர் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும், ஆயிஷா நாயகி பதிவு செய்கிற விடயம் இமாம் அப்துல் பர் சொல்கிறார்கள், அதாவது செவ்வாய்க்கிழமை பகல் நேரம் என்று சொல்கிறார்கள். ஆயிஷா நாயகி புதனுடைய இரவு அப்படி சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மவுத் ஆகுறாங்க இப்ப திங்கக்கிழமை, அடக்கம் செய்யப்படுறாங்க செவ்வாய் பகல் அல்லது புதன் இரவு. இஸ்லாம் பொதுவாக என்ன சொல்லியிருக்குது? ஒரு ஜனாசா ஒருவர் மரணித்தால் அவரை அவசரமாக நல்லடக்கம் செய்வது தொடர்பாக இஸ்லாம் ஆசையூட்டி இருக்கிறது, வலியுறுத்தி இருக்கிறது. வலியுறுத்திய ஆசையூட்டிய அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜனாசாவே டைம் எடுக்குது அடக்கம் செய்யப்படுறதுக்கு. இந்த பரவலாக குறிப்பாக தமிழ் உலகத்தில் ஒரு கருத்தொண்டு இருக்குது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஜனாசா அடக்கம் செய்யப்படுவதில் நல்லடக்கம் செய்யப்பட்டதில் காலதாமதம் ஏற்பட்டதுக்கான காரணம், சஹாபாக்கள் அடுத்த ஹலீஃபாவை தெரிவு செய்கிற விடயத்தில் கொஞ்சம் டைம் எடுத்துக்கொண்டாங்க. ரசூல்லா மவுத் ஆயிட்டாங்க, ரோம் பாரசீகம் எல்லாம் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை எதிர்த்து நின்று கொண்டிருக்கிறது, அடுத்த ஹலீஃபாவோட அவசரமாக தேவை, அதுக்குரிய ஆயத்தங்களில் கடுமையாக ஈடுபட்டதால இந்த காலதாமதம் ஏற்பட்டு விட்டது அப்படி என்று பரவலாக பேசுறத பார்க்குறோம். இது ஒரு பிழையான தவறான சஹாபாக்கள் தொடர்பாக ஒரு மோசமான ஒரு சிந்தனை. பெருவாரியாக அல்லாஹ்வுடைய தூதரின் மரணம் நல்லடக்கம் தாமதமான விடயத்தையும் ஹலீஃபா விடயத்தையும் சேர்த்துட்டது ஒன்றில் ஷியாக்களாக இருக்கும் அல்லது பிழையான கருத்து தோற்றத்தில் இருந்தாக்கள் சஹாபாக்களை அல்லாஹு தாலா குர்வானில் சொல்கிறான் அவர்களும் அல்லாவை பொறிந்து கொண்டார்கள், அல்லாவும் அவர்களை பொறிந்து கொண்டான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த உலகத்தில் நபிமார்களுக்கு அடுத்த சிறந்த அல்லாவால் பொறிந்து கொண்ட மக்கள் அவங்க போய் இந்த வேலையை செஞ்சிருப்பாங்களா? ரசூலுல்லாவை உயிரிலும் மேலாக நேசித்த மக்கள் அல்லாஹ்வுடைய தூதரின் ஜனாசா நல்லடக்கம் தாமதமானதற்கு சில நியாயமான காரணங்கள் இருந்தது. முதலாவது காரணம், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மௌத் ஆயிட்டாங்களா அல்லது உயிரோடு இருக்கிறாங்களா என்பது சஹாபாக்களுக்கு மத்தியில் ஊர்ஜிதமாகல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்கவே இல்லைங்கிறாங்க. அந்த பிரச்சனை போகுது. இந்த பிரச்சனை முடிஞ்சாதான் அடுத்த கட்டம் குளிப்பாற்றுறது, கபன் செய்யறது, நல்லடக்கம் செய்யறது, மௌத்தா இல்லையா என்கிறது கன்ஃபார்ம் ஆகணும். அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த டைம்ல ஆயிஷா நாயுடைய வீட்டை தான் ரசூலுல்லாஹ் மௌத் ஆகிக்கிறாங்க, வெளியில் இருக்கிறாங்க, செய்தி கேள்விப்பட்ட அவசரமாக வாராங்க, வந்து இதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. வந்து அல்லாஹ்வுடைய தூதரை முத்தமிட்டு, யார ரசூலுல்லாஹ், உயிரோடு இருக்கிற பொழுதும் மரணித்த பிறகும் நீங்கள் நறுமணத்தோடு தான் இருக்கிறீர்கள் அப்படி என்று சொல்லிட்டு ஒரு அல் குர்ஆன் வசனத்தை ஓதுறாங்க. என்னண்டா, ஒமா முஹம்மதும் இல்லா ரசூல் கத் ஹலத் மின் கப்லிஹி ருசுல். முஹம்மத் என்பவர் அல்லாஹ்வுடைய தூதரை தவிர வேறு ஒருத்தர் கிடையாது, அவருக்கு முன்னாடி பல தூதர்கள் வந்து போயிட்டாங்க. அவர் மரணித்தால் அல்லது கொல்லப்பட்டால் நீங்கள் உங்களுடைய பாதங்களை நோக்கி திரும்பி விடுவீங்களா
புறமுதுகு காட்டி பேய்த்திருவீங்களா? அப்படி என்று அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றார். அந்த வசனத்தை அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சபையில சத்தமாக ஞாபகப்படுத்துறாங்க. அந்த வசனம் என்ன சொல்லுது? நீங்கள் மரணித்தால், அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சொல்றார், அல்லது நீங்கள் கொல்லப்பட்டால், அப்படி என்ற ரசூலுல்லாவே மௌத்தாகுவாங்க அப்படிங்கறத இந்த அல் குர்ஆன் வசனம் சொல்லுது. இரண்டாவது ஒரு வசனம் அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஞாபகப்படுத்துகிறார்கள், இன்னக மய்யிதும் வ இன்னஹும் மய்யிதூன், நீங்களும் மௌத்தாயிருவீங்க, அவர்களும் மரணம் அடைந்து விடுவார்கள். ரசூலுல்லாவுடைய மரணத்தை உறுதிப்படுத்துகிற அல் குர்ஆன் வசனங்களை ஓதி காட்டி அந்த பிரச்சனைக்கு முடிவை கொண்டு வராங்க அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த செயற்பாட்டுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதருடைய ஜனாசா நல்லடக்கம் தாமதமாகுவதற்கு முதலாவது காரணம் இது. இரண்டாவது என்னன்னு கேட்டால், ரசூலுல்லாவை யாரு குளிப்பாற்றது? அல்லாஹ்வுடைய தூதரை யாரு குளிப்பாற்றது? இப்ப சஹாபாக்கள் ரசூலுல்லாவோட குடும்ப உறவு, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அப்பாஸ், அதே மாதிரி அதாவது உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஜுபைர் பின் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு, இப்படியான நபித்தோழர்கள்ட்ட நீங்க குளிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த சஹாபாக்களுக்கு, ரசூலுல்லாவுடைய குடும்பத்து நெருக்கமான சஹாபாக்களுக்கு ஒரு பிரச்சனை வருது. என்னென்றால், எல்லோரையும் குளிப்பாட்டுவதை போன்று ஆடைகளை களைந்து அல்லாஹ்வுடைய தூதரை குளிப்பாட்டுவதா, அல்லது ஆடையோடு இருக்கிற மாதிரி குளிப்பாட்டுவதா? ஏனென்றால் பனு இஸ்ரவேலர்களை போன்று நிறைய நபிமார்கள் அனுப்பப்பட்ட சமுதாயம் கிடையாது. அவங்களோட லைஃப்ல முதலாவது ஒரு தூதர் அவங்களுக்கு முன்னாடி மவுத் ஆகிறாங்க. புது பிரச்சனை, என்ன செய்யறது? எல்லாரையும் மாதிரி குளிப்பாட்டுறதா? நபிமார்களுக்கு விசேஷமாக ஏதும்? கடைசியாக இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்றதுக்கு குறிப்பிட்ட அந்த சஹாபாக்களுக்கு கொஞ்சம் நேரம் தேவைப்படுது. இறுதியாக என்ன பண்றாங்கன்னு சொன்னால், ரசூலுல்லாவை ஆடையோடைய என்ன பண்றாங்க? குளிப்பாட்டுறாங்க. அதே போன்று மூன்றாவது ஒரு விடயம், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நல்லடக்கம் செய்யறது எங்க? எல்லோருக்கும் பொதுவான மையவாடியில் நல்லடக்கம் செய்வதா, அல்லது அவருக்கென்று விசேடமான ஒரு மையவாடியில் நல்லடக்கம் செய்வதா, அல்லது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எங்க மௌத்தாய் இருக்கிறார்களோ அதே இடத்துல நல்லடக்கம் செய்வதா? இந்த பிரச்சனை, இதுக்கு கொஞ்சம் நேரம் தேவைப்படுது. அந்த நேரத்திலும் அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லோர் முன்னாடியும் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ல நான் செவிமடுத்திருக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நபிமார்கள் எவ்விடத்தில் மரணிக்கிறார்களோ அவ்விடத்தில் தான் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று சொல்றாங்க. இப்ப மௌத்தானதுங்க ஆயிஷா நாயுடைய வீட்டில், அங்கேயே நல்லடக்கம் செய்யறது அப்படி என்ற தீர்மானம் வருது. இப்ப இந்த பிரச்சனைக்கு என்ன செய்யுது? இன்னும் கொஞ்ச நேரம் தேவைப்படுகிறது. அதே போன்று கண்ணியமிகு இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யாரு தொழுக நடாத்துறது? அல்லாஹ்வுடைய தூதருக்கு இமாமத் செய்து யாரு தொழுக நடாத்துறது? ஜனாசா தொழுக, இது சாதாரண பிரச்சனை இல்லை, பெரியோர் பிரச்சனை. ரசூலுல்லாவுக்கும் யாராவது முன்னாடி வந்து, அது பனு இஸ்ரவேலர்களை போன்று நிறைய நபிமார்கள் அனுப்பப்பட்டு அவங்க மரணித்து அந்த மாதிரியான ஒரு சமுதாயம் கிடையாது. ஒரே நபி, இறுதி தூதர், அவர் மௌத்தாயிக்கிறாரு, யார் இமாமத் செய்யற? சஹாபாக்களுக்குள்ள பிரச்சனை. இறுதியாக முடிவெடுக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரைக்கு நாங்க இமாமத் செய்ய முடியாது, தனிய தனிய தொழுது கொள்ளும். அப்போ ஆயிஷா நாயுடைய வீட்டில் அபுபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும் இந்த சஹாபாக்கள் தொழுகிறாங்க. பிறகு ஒவ்வொரு சஹாபாக்களாக வந்து தொழுகிறாங்க. பெண்கள் ஜனாசா தொழுக தொழலாம், பெண்கள் தொழுகிறாங்க, சிறுவர்கள் தொழுகிறாங்க, இதுக்கெல்லாம் தனியே தனியே தொழுகிறாங்க. பெரியோர் நேரம் எடுத்துச்சு, எவ்வளவு நேரம்ங்கிறது சரியாகன்னு செய்யலை, வரலை. அப்போ இதுக்கு சில காலங்கள் நேரங்கள் என்னது தேவைப்பட்டுச்சு. இப்படியான காரணங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கட்கிழமை என்ன செய்கிறாங்க? மௌத் ஆகிறாங்க. இரண்டு கருத்துக்கள் பிரபலியமாக இருக்கிறது, செவ்வாய் பகல் நேரம் அல்லது புதன் இரவில் அல்லாஹ்வுடைய தூதர் நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள். புதன் இரவு என்பதை ஆயிஷா நாயகி அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அப்போ இவ்வளவு தாமதமாவதற்கும் நியாயமான காரணம் அவர்கள்ட்ட இருந்துச்சு. என்னென்ன காரணங்கள்? முதலாவது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
மௌத்தானார்களா உயிரோடு இருக்கிறார்களா என்பதை உறுதிப்படுத்துவதற்கு நேரம் எடுத்துச்சு. இரண்டாவது, ரசூலுல்லாவை குளிப்பாட்டுவது யார், எப்படி குளிப்பாட்டுவது? மூன்றாவது, அல்லாஹ்வுடைய தூதரை நல்லடக்கம் செய்வது எந்த இடத்தில், எந்த இடத்தில்? இவ்வாறான பிரச்சனைகள். அதே போன்று நான்காவது, அல்லாஹ்வுடைய தூதருக்கு தொழுகை நடாத்துவது யாராவது ஒருவர் இமாமத் செய்வதா அல்லது பொது தனித்தனியாக தொழுது கொள்வதா? இப்படியான பிரச்சனைகளுக்கு முடிவு காண்பதற்கு சஹாபாக்களுக்கு நிறைய நேரம் தேவைப்பட்டது. குறிப்பாக சஹாபாக்களுக்கு இந்த அறிவும் இருந்துச்சு, நபிமார்களுடைய உடல்கள் மண்ணுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்குது, நபிமார்களுடைய உடல்கள் அப்படியே இருக்கும் அப்படியேங்கிற அறிவும் அவர்களிடம் இருந்தது. ஆனால் இப்படியான நியாயமான காரணங்கள் சஹாபாக்களுக்கு இருந்தும் இன்றைக்கு பரவலாக எங்கட மக்களும் தெரியாமல் அறியாமல் பேசுறது, இதனோட சேர்த்து ஹிலாபத் ஹலீஃபா பிரச்சனை, ஹிலாபத்தை தெரிவு செய்து அதில் சஹாபாக்கள் நீண்ட நேரம் செலவழித்ததால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நல்லடக்கம் தாமதமானது. இது ஒரு பிழையான, தவறான, சஹாபாக்கள் தொடர்பாக பிழையான அபிப்பிராயத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு கருத்து. இதை பெரும்பாலும் வழிகட்ட சிந்தனையில் உள்ளாக்கள் தான் இதை கூடுதலாக உயர்த்தி பேசினது. அது என்ன நடக்குது என்றால், முஹாஜிரீன்கள், முஹாஜிரீன்கள் என்றா யாரு, மக்காவில் இருந்து மதீனாவுக்கு போன சஹாபாக்கள். அன்சாரியன்கள் என்றா யாரு, முஹாஜிர்கள் என்றா ஹிஜ்ரத் செய்தவர்கள், மக்காவாசிகள். அன்சாரியன்கள் என்றா உதவியாளர்கள், மக்காவிலிருந்து வந்த சஹாபாக்களுக்கு உதவி பண்ணினவங்க. மதீனத்து சஹாபாக்கள் அன்சாரியன்கள், மக்கத்து சஹாபாக்கள் முஹாஜிர்கள். இப்போ அன்சாரியன்களுடைய மதீனாவில் தான் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் உருவாகுது, அதான் தலைநகரமாக இருக்குது. ரசூலுல்லாவும் அங்கே தான் மௌத் ஆகிறாங்க. நல்லடக்க வேலைகள் மற்ற விஷயங்கள் எல்லாவற்றிலும் மக்கத்து சஹாபாக்கள் ரசூலுல்லாவுடைய உறவுக்காரர்கள் மிக தீவிரமாக வேகமாக நிற்கிறாங்க. அன்சாரியன்களும் அவர்கிட்ட நிற்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. அன்சாரியன்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு இடத்துல அடுத்த ஹலீஃபா, இந்த வேலைகள் முடிவுகள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது, யாரை தெரிவு செய்யலாம் என்கிற தொடர்பாக டிஸ்கஸ் பண்ணுறாங்க, டிஸ்கஸ் ஒன்று நடக்குது. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு மூன்று நிலைப்பாடு வருது. ஒரு சாரார் சொல்கிறாங்க முஹாஜிர்கள் ஒருத்தரே வெப்பம் உண்டு, இன்னொரு சாரார் சொல்கிறாங்க அன்சாரியங்கள் ஒருத்தரை வெப்பம் உண்டு, இன்னொரு சாரார் சொல்கிறாங்க அவர்களில் ஒரு தலைவர் எங்களில் ஒரு தலைவர் அப்படி வெப்பம்ங்கிறாங்க. இந்த செய்தி உமர் அலி அல்லாஹ் அவர்களுக்கு கிடைக்குது. இப்படி இவங்க கூடி இது தொடர்பாக பேசிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி கிடைத்தவுடன் அபு உபைதார் அலி அல்லாஹ் அவர்கள், உமர் அலி அல்லாஹ் அவர்கள், அபுபக்கர் அலி அல்லாஹ் அவர்கள் மூன்று பேரும் அவசரமாக அந்த இடத்துக்கு போறாங்க. போய் அபுபக்கர் அலி அல்லாஹ் அவர்கள், மக்கத்து சஹாபி ஒருவர் தான் தலைவராக வர வேண்டும் என்பதை ரசூலுல்லாவுடைய பொன்மொழிகள் ஊடாக அவர்களுக்கு புரியப்படுத்துறாங்க. அப்ப பிரச்சனை முடிஞ்சாச்சு. புரியப்படுத்தினவுடன் அபுபக்கர் அலி அல்லாஹ் அவர்களே சொல்றாங்க, அபு உபைதாவையோ உமர் அலி அல்லாஹ் அவர்களையோ இரண்டு பேரில் ஒருவரை தலைவராக தெரிவு செய்து கொள்ளுங்கள் அப்படி சொல்றாங்க. உமர் அலி அல்லாஹ் அவர்கள் எழுப்பி சொல்றாங்க, இல்லை, அல்லாஹ்வுடைய தூதர் உயிரோடு இருக்கிற பொழுதே, இபாதத் விடயங்களில் அவர் நோய்வாய்ப்பட்டிருக்கிற பொழுது அபுபக்கர் அலி அல்லாஹ் அவர்களை தொழுகைக்கு இமாமத் செய்யுமாறு சொன்னார்கள். வணக்கத்திலேயே அபுபக்கரை அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு தலைவராக்கினார், எனவே அபுபக்கர் அலி அல்லாஹ் அவர்கள் தான் அதற்கு பொருத்தம் என்று கலீபாவாக ஆகிறார். இது ஒரு எழுந்த வாரியாக நடந்த ஒரு பிரச்சனை. இதுக்கும் ரசூலுல்லாவுடைய நல்லடக்க தாமதத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, அது வேறு இது வேறு. ஒரு நல்லடக்கத்தை தாமதப்படுத்துறதால ஹலீஃபா தெரிய வந்துருமா? ஜென்ரலாக ஒரு பகுத்தறிவா யோசிச்சா இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்? எனவே கண்ணியமிகு இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நல்லடக்கம் தாமதமாவதற்கு இவ்வாறான நியாயமான காரணங்கள் சஹாபாக்களிடம் இருந்தது. எனவே சஹாபாக்கள் தொடர்பாக பிழையாக வருகிற அபிப்பிராயங்களை அவர்கள் இந்த உலகத்தில் முதன்மையானவர்கள், உயர்ந்தவர்கள், அல்லாவால் பொறிந்து கொள்ளப்பட்டவர்கள், உலகத்திலேயே அவர்களில் பலர் சுவர்க்கவாதிகள் என்று முத்திரை குத்தப்பட்டவர்கள் ரலியல்லாஹு அன்ஹு. எனவே நாங்கள்
சத்தியத்தை அதன் தூய்மையான அடிப்படையில் புரிந்து அல்லாவுக்கு பொருத்தமாக வாழக்கூடியவர்களாக எம் அனைவரையும் அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு தஆலா ஆக்கி அருள்வானாக. சுபஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அந்த அஸ்தக்ஃபிருக வ அதுபு இலைக்.